வணக்கம் ட்வின்ஸ் இரட்டையர்கள். நம்ம லைஃப்பில் நிறைய பேர் ட்வின்ஸ் பார்த்துருப்போம், நம்ம கூட படிச்சிருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஈவன் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. நார்மலாக வந்து இந்த ட்வின்ஸில் வந்து எதுவும் டைப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடும்போது ஒரு பேசிக்காக ஒரு ரெண்டு டைப் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லலாம்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னால் அது மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ட்வின்ஸ் நார்மலாக வந்து ஒரு இரண்டு கருமுட்டையில் ரெண்டு குழந்தைகள் வளர்ந்து பிறந்து இரண்டு குழந்தைகளை பிறக்கிறது தான் ட்வின்ஸ் சொல்லுவாங்க ஒரே பிரசவத்தில். மோனோசைகாட்டிக் எப்படி உருவாகுதுன்னா, ஒரு கருமுட்டையில் ஒரு விந்தன் சேர்ந்து கருவுட்டுறதுக்கு அப்புறம் அந்த கருமுட்டை வந்து இரண்டாக பிரியுது, பிரிஞ்சு வந்து இரண்டு குழந்தைகளாக பிறக்குது. இது வந்து மோனோசைகாட்டிக் அல்லது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஃப்ராட்டர்னல் அல்லது டைசைகாட்டிக் அப்படின்னா, அது வந்து உருவாகும் போதே, அதாவது அண்டை விடுப்பின் போது வந்து உருவாகும் போதே சின்ன சின்ன இரண்டு கருமுட்டைகளாக உருவாகிடுது. ஓகேவா? இரண்டு கருமுட்டைகளாக உருவானதுக்கு அப்புறம் இரண்டு விந்தணுக்கள் போய் அது ரெண்டுலேயும் தனித்தனியாக சேர்ந்து இரண்டு குழந்தைகளாக உருவாகி இப்படி பிறக்குது. இது வந்து ஃப்ராட்டர்னல் அல்லது டைசைகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்வின்ஸு ரெண்டு டைப் இருக்காங்க, ஆனால் வந்து அதை நம்மளால் டிஃபர் பண்ண முடியலை. சிம்பிளாக டிஃபர் பண்ணோன்னா ஜெண்டர் டைப் வச்சு டிஃபர் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஜெண்டராக பிறந்தாங்க அப்படின்னா, ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தால் ஒன்லி சேம் ஜெண்டராக மட்டும் தான் பிறக்க முடியும். ரெண்டு ஆணாக பிறக்கலாம், இல்லைன்னா ரெண்டு பொண்ணாக பிறக்கலாம். ஃப்ராட்டர்னில் வந்து ரெண்டு மாறி மாறி பிறக்கலாம். இதை வச்சு நம்ம கூட கணிக்கலாம் ஐடென்டிக்கலாக ஃப்ராட்டர்னான. இது போக ரொம்ப அச்சசெல்லாம் இருக்காங்க, ஆனால் வந்து இவங்க ஐடென்டிக்கலாக ஃப்ராட்டர்லாம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, நம்ம வந்து டிஎன்ஏ டெஸ்ட் மரபணு சோதனைகளை செஞ்சால் மட்டுமே தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று வந்து இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக இருப்பாங்க. இன்னும் ஒரு பக்கம் மிரர் இமேஜ் மாதிரி இருப்பாங்க, ஒருத்தவங்களோட இடது பக்கமும் இன்னொருத்தவங்களோட வலது பக்கமும் பார்க்க ஒரே மாதிரி அச்சசலாக இருக்கும். இதுதான் வந்து இந்த ட்வின்ஸ் டைப்புக்குள்ளே உள்ள ஒரு ஒற்றுமைகள் வேற்றுமைகள் சொல்லப்போனால் இந்த பாயிண்ட் மூணு பாயிண்ட் தான் வரும். உண்மையிலே நம்ம ஒரு ட்வின்ஸை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். வேறு என்னென்னா கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட் வந்து என்ன தான் ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் எல்லாருக்குமே ஃபிங்கர் பிரிண்ட்டு வேறு வேறு தான். ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கு வந்து டிஎன்ஏ ஒரே மாதிரி இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட்டு மாறும். இப்போ ட்வின்ஸு பார்க்குறோம் அப்படின்னா அவங்கள வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதா, அவர் அண்ணன் ஒரு தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து நம்மளால் பிரித்து பார்க்க முடியாதா? அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக பழகினவங்களால மட்டுமே அவங்க வந்து ஒரு அண்ணன் ஒரு தம்பி அப்படிங்கிறது ஈஸியாக பிரிக்க முடியும். எதார்த்தமாக புதுசாக ஒருத்தவங்க ஒரு ட்வின்ஸை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் அவங்களால வேறுபடுத்தவே முடியாது. வேறுபடுத்தணும் அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் அவங்க என்ன டைப்னு வேறுபடுத்தா, இல்லைன்னா ஜெண்டர் வெவ்வேறு ஜெண்டர், அது மட்டும்தான் முக்கியமான காரணங்கள். இது போக உங்களுக்கு வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே வெவ்வேறு வகையான ஃபிங்கர் பிரிண்ட் தான். அப்போ ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கு வந்து டிஎன்ஏ ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டு சேமாக இருக்குமா அப்படின்னா அது கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட்டும் அவங்களுக்கு வேறு வேறு தான் இருக்குது. அது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் வந்து நம்ம பிரித்து பார்க்க முடியும்னா அது மட்டும்தான் முடியும். இது போக ஒரு சில பேர் பார்க்க ரொம்ப அச்சஸ்லாம் இருக்காங்க, ஆனால் வந்து அவங்க வந்து ஃப்ராட்டர்னலாக இருக்கலாம். இதெல்லாம் கணிச்சு தான் மூன்றாவது ஒரு வகை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. அந்த மூன்றாவது வகை எப்படி உருவாகுது அப்படின்னா, இப்போ வந்து சிம்பிளாக சொல்கிறேன், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னால் உருவான ஒரு கருமுட்டை, ஆல்ரெடி உருவான ஒரு கருமுட்டை வந்து கருவுட்டுறதுக்கு அப்புறம் ரெண்டாக பிரியும், அவங்க வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ரெண்டு குழந்தையாக வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருமுற்ற அண்டை விடுப்பில் உருவாகும் போதே ரெண்டாக உருவாகும், ரெண்டாக உருவாகி ரெண்டு தனித்தனி விந்தனமான கருவுற்று ரெண்டு குழந்தையாக பிறக்குது. ஓகேவா? இந்த மூணாவது வகை என்ன சொல்கிறாங்கன்னா உருவான ஒரு கருமுட்டை, ஆல்ரெடி அண்டை விடுக்கும்போது உருவான ஒரு கருமுட்டை ரெண்டாக பிரிஞ்சதுக்கு அப்புறம் கருவுற்று தனித்தனி குழந்தைகளாக பிறக்குது. இதனால தான் என்னமோ பார்க்குறதுக்கு அச்சசலாக ஒரே மிரர் இமேஜ் மாதிரி இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்க வந்து ஐடென்டிக்கலாக இருக்க முடியாது, ஃப்ராட்டர்னல் தான் அப்படின்னு டெஸ்ட்டில் தெரியும். காரணம் வந்து மூணாவது இந்த மாதிரி ஒரு வகை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று முக்கியமானது என்னென்னா இந்த கருமுற்றைகள்லாம் ஏன் பிரியுது அப்படிங்கிறதுக்கு, ரெண்டாக பிரியுதுங்கிறதுக்கு ஒரு சாலிடான ரீசனாக இன்னும் தெரியலை. அதுக்கப்புறம் அண்டை விடுக்கும்போது கருமுட்டைகள் ஒரு சில நேரம் வந்து ஒரு கருமுட்டை தான் உருவாகும் யூஸ்வலாக, அந்த இடத்துல ரெண்டு கருமுட்டை உருவாகுதுன்னா அதற்கு காரணம் வந்து உணவு பழக்கங்களோட மாற்றங்கள் இருக்கிறதுனால ரெண்டு கருமுட்டைகள் உருவாகுது ஒரு சில பெண்களுக்கு, இல்லைன்னா ஏஜ் ஃபேக்டர், ஒரு சில நேரம் வந்து 30s அந்த ஏஜ் தாண்டவங்களுக்கும் ஒரு சில நேரம் ரெண்டு கருமுட்டைகள் உருவாகுமா. இதுதான் வந்து மெயினான கருத்தாக முன்வைக்கிறாங்க. இது போக வேறு எதுவும் பெருசாக ஒரு கருத்துக்களும் கிடையாது இதை பொறுத்தவரை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகேங்களா? நாங்கள் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் நெட்ஒர்க்கில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.